ரிமோட் சென்சிங், தொலை உணர்வு, இதுதான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரிமோட் சென்சிங் அப்படின்னா என்ன? ரிமோட் ப்ளஸ் சென்சிங். ரிமோட் அப்படிங்கிறது ஒரு தூரத்திலிருந்து இன்னொரு விஷயத்தை ஸ்டடி பண்ணுறது, அதுதான் அந்த ரிமோட் சென்சிங். ஒரு ஆப்ஜெக்டை அந்த ஆப்ஜெக்ட் அருகிலிருந்து நம்ம ஸ்டடி பண்ணாமல் இன்னொரு ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு தூரத்திலேருந்து நம்ம அதை பற்றி ஸ்டடி பண்ணுறோம், இது பேர் தான் ரிமோட் சென்சிங். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் நைட்டு இருட்டில் ஒரு ஃப்ளாஷ் லைட் எடுத்து தூரமாக இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அந்த லைட்டை செலுத்தி அந்த ஆப்ஜெக்ட் என்னென்னு பார்க்குறீங்க, இது ஒரு ரிமோட் சென்சிங்கு சிம்பிள் எக்ஸாம்பிள். அதே போல் இப்போ ரோட்டில் டிராஃபிக் போலீஸ்மேன்லாம் இருப்பாங்க, அவங்க அந்த வெஹிக்கிள்ஸ் வரக்கூடிய ஸ்பீடை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த ரேடர் கன் ஒரு டிவைஸ் வச்சுருப்பாங்க. அந்த தூரத்திலிருந்தே அந்த வெஹிக்கிளோட ஸ்பீடை அந்த ரேடர் கன் மூலமாக என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, எவ்வளோன்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, இது ரிமோட் சென்சிங்க்னு இன்னொரு எக்ஸாம்பிள். இதுதான் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங். இப்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிமோட் சென்சிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ரிமோட் சென்சிங் இதுக்கு வந்து என்னென்ன அப்ளிகேஷன்ஸில் இது யூஸ் ஆகுதுன்னா, ஜியோகிராஃபி, ஜியாலஜி, எக்கனாமி, சோஷியோ எக்கனாமிக் பிளானிங், இதில் எல்லாமே ரிமோட் சென்சிங்கோட யூசஸ் இருக்குது. ரிமோட் சென்சிங் டிவைசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரிமோட் சென்சிங் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்டை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் ரிமோட் சென்சிங். ரிமோட் சென்சிங் டிவைசஸ் ஜென்ரலாக எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக லேண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். லேண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்னால் நம்ம லேண்ட்லேயே நம்ம நிலத்திலே இருக்கக்கூடிய சில பிளாட்ஃபார்ம், உதாரணத்துக்கு ஒரு டால் பில்டிங், உயரமான பில்டிங்கில் அந்த ரிமோட் சென்சிங் டிவைஸை வச்சுருவாங்க. அந்த ரிமோட் சென்சிங் டிவைஸ் அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடத்த பற்றி ஸ்டடி பண்ணும். அதே போல் ஏரியல் பிளாட்ஃபார்ம், ஏரியல் பிளாட்ஃபார்ம்னா வானத்தில் இருக்கக்கூடிய, ஸ்பேஸில் இருக்கக்கூடிய சில பிளாட்ஃபார்ம், உதாரணத்துக்கு ஏரோப்ளேன், அந்த ஏரோப்ளேன்ஸ் மேலே அந்த ரிமோட் சென்சிங் டிவைஸ் இருக்கும். அது என்ன பண்ணும், அந்த ஏரோப்ளேன் சுற்றி வர வர அதை சுற்றி இருக்கக்கூடிய இடத்த அது ஸ்டடி பண்ணும். இதெல்லாம் ஏரியல் பிளாட்ஃபார்ம். ஏரியல் பிளாட்ஃபார்முக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சேட்டலைட்ஸில் அந்த ரிமோட் சென்சிங் டிவைசஸ் இருக்கும். மெயினாக சேட்டலைட்ஸில் தான் மோஸ்ட்லி ரிமோட் சென்சிங் டிவைசஸ் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ரிமோட் சென்சிங் ஸ்டடி பார்த்திங்கன்னா சேட்டலைட்ஸ் மூலமாக தான் பண்ணுவாங்க. ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ஸ்னே செப்பரேட்டாக இருக்குது, அதுவும் மெயினாக இந்தியாவில் இருக்குது, ஐஆர்என்எஸ்எஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவுக்குனே ஒரு ரிமோட் சென்சிங் சேட்டலைட் ப்ரோக்ராம்னே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராம் இருக்குது. இதன் மூலமாக நிறையா சேட்டலைட்ஸை வந்து விண்வெளியில் அமைச்சிருக்காங்க. இந்த ஓஷன் சாட், கார்டோ சாட், இது போல் நிறைய சேட்டலைட்ஸ் எல்லாம் இந்தியா வந்து சேட்டலைட்ஸ் மூலமாக இந்த ரிமோட் சென்சிங்கை பண்ணிக்கிட்டு இருக்கு. ரிமோட் சென்சிங் இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமோட் சென்சிங் டிவைஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ரிமோட் சென்சிங் டிவைசஸ் எப்படி வேலை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, சில வேவ்ஸை எமிட் பண்ணும். மெயினாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், ரேடர் வேவ்ஸ், அதே போல் மைக்ரோவேவ்ஸ், இது போன்ற வேவ்ஸ் அதை எமினேட் பண்ணும். அப்போ அந்த ரிமோட் சென்சிங் டிவைஸ்லேருந்து வரக்கூடிய அந்த வேவ்ஸ் என்னாகும், ஒரு டைரெக்ஷனில் போய் அந்த டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் மேலே இடித்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி வரும், அந்த சோர்ஸ்க்கே வரும். அப்போ அந்த வேவ்ஸ் போன அந்த டைம் டிஸ்டன்ஸை வச்சு கால்குலேட் பண்ணி, அதுக்கு முன்னாடி என்ன ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் அதோடய நேச்சர் என்ன, அது ட்ராவல் ஆகுதா நகருதா இல்லையா, எந்த ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது, இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணலாம். உதாரணத்துக்கு ரேடர் எடுத்துக்கலாம். நம்ம எல்லாருமே ரேடர் பார்த்துருப்போம். ரேடர் அது என்ன பண்ணணும்னா, மெயினாக ஏர்க்ராஃப்டை ஸ்டடி பண்ணோம். அந்த ரேடர் டிவைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த நிறைய மலைகள் மேலே வச்சுருப்பாங்க ரேடர் டிவைஸ். ரேடர் டிவைஸ் அது ரேடர் வேவ்ஸ் எமிட் பண்ணோம். அந்த ரேடர் வேவ்ஸ் அது சுற்றி இருக்கக்கூடிய ஏரோப்ளைன் ஏதாவது போகுதுன்னா அதில் இடித்து மறுபடியும் அந்த ரேடர் டிவைஸோட சோர்ஸ்க்கே வரும். ஸோ அந்த வேவ்ஸ் எந்த ஸ்பீடில் ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்ற வச்சு கால்குலேட் பண்ணி, அதை சுற்றி ஏதாவது ஏரோப்ளைன் போதா வருதா, இதெல்லாம் அவங்க மெஷர் பண்ணுவாங்க. ரிமோட் சென்சிங் டிவைஸில் ரெண்டு கேட்டகரி இருக்குது, ஒன்று ஆக்டிவ் ரிமோட் சென்சிங் டிவைஸ், இன்னொன்று பாசிவ் ரிமோட் சென்சிங் டிவைஸ். ஆக்டிவ் ரிமோட் சென்சிங் டிவைஸ்க்கு நான் சொன்ன மாதிரி ரேடர் ஒரு எக்ஸாம்பிள். ஆக்டிவ் ரிமோட் சென்சிங் டிவைஸில் அது ஆக்டிவாக இருக்கும். ஆக்டிவ்னா அந்த டிவைஸே ஒரு வேவை எமிட் பண்ணோம், அந்த வேவ் போய் அந்த ஆப்ஜெக்டில் அடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி வரும், இதுதான் ஆக்டிவ் ரிமோட் சென்சிங் டிவைஸ். பாசிவ் ரிமோட் சென்சிங் டிவைஸ் எந்த ஒரு வேவையும் எமிட் பண்ணாது, ஆனால் ஆப்ஜெக்ட் ஒரு வேவ் எமிட் பண்ணிச்சுன்னா அதை அது ஸ்டடி பண்ணும், அதை அது உள்வாங்கி ஸ்டடி பண்ணி அந்த ஆப்ஜெக்டோட நேச்சர் என்ன அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணும். இதுதான் பாசிவ் ரிமோட் சென்சிங் டிவைஸ். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங் டிவைஸ் பார்த்திங்கன்னா, ரேடர் ஒரு எக்ஸாம்பிள், ஸ்பெக்ட்ரோமீட்டர், ரேடியோமீட்டர், அதே போல் லிடார்னு சொல்லுவாங்க. லிடாருங்கிறது ரேடர் மாதிரி, ஆனால் ரேடர் வேவ்ஸ் பதிலாக அதில் லேசர் வேவ்ஸ் இருக்கும், அது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங் டிவைசஸ். ரிமோட் சென்சிங் டிவைஸோட அப்ளிகேஷன்ஸ் யூசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய யூசஸ் இருக்குது. மெயின் யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் ரிசோர்ஸ் மேப்பிங், இயற்கை வளங்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத ஸ்டடி பண்ணுறது. இன்னொன்று லேண்ட் யூஸ் மேப்பிங், லேண்ட் யூஸ், இப்போ அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது, ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்குது, ஸோ அந்த லேண்ட் யூஸை ஸ்டடி பண்ணுறதுக்காக. இன்னொன்று அக்ரிகல்ச்சரல் பிளானிங், அக்ரிகல்ச்சருக்காக எப்படி அந்த லேண்ட் யூஸை பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானிங். அதே போல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஹேசர்ட் மேனேஜ்மெண்ட்,
இப்போ ஃப்ளட் சைக்ளோன்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, எர்த் குவாக்கெட்லாம் இருக்கு இல்லையா, இதை பற்றி ஸ்டடி பண்ணுறது, இதை முன்கூட்டியே மேனேஜ் பண்ணுறது, ஸோ இதுக்கெல்லாமும் ரிமோட் சென்சிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரிசோர்ஸஸ்லாம் இருக்கும். இது எங்கே இருக்குன்னா நம்ம நிலத்துக்கு அடியில் தான் இருக்கும். அப்போது நம்ம எப்படி ஸ்டடி பண்ண முடியும், இதை பார்த்திங்கன்னா சேட்டலைட் இருக்கும். அந்த ரிமோட் சென்சிங் சேட்டலைட் என்ன பண்ணணும்னா அந்த வேவ்ஸை சேட்டலைட்லேருந்து அனுப்பி நம்ம நிலப்பரப்புக்கு அனுப்பி உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத ஸ்டடி பண்ணணும். ஸோ அந்த நேச்சர் ஆஃப் அந்த கிரவுண்ட் சர்ஃபேஸ், அது உள்ளேருந்து எமிட் ஆகி வரக்கூடிய அந்த வேவ்ஸ், அந்த அந்த ஸ்பீடு, அந்த ட்ராவல் ஆகக்கூடிய ஸ்பீட், அதை வச்சு உள்ளே என்ன இருக்குது, நேச்சுரல் ரிசோர்ஸ் இதாக இருக்கா அப்படின்றத ஸ்டடி பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஆயில், நேச்சுரல் கேஸ், அதே போல் அயன் ஓர், கோல், யுரேனியம், காப்பர், இதே போன்ற நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இதனுடைய மேப்பிங்கை நம்ம ரிமோட் சென்சிங் மூலமாக நம்ம செய்கிறோம். அதே போல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், நேச்சுரல் ஆசட்ஸ், உதாரணத்துக்கு ஃப்ளட், சைக்ளோன், சுனாமி, எர்த்குவேக்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, இந்த டிசாஸ்டர் பிளானிங், இதுக்கெல்லாமே நம்ம ரிமோட் சென்சிங்கை நம்ம யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ ஃப்ளட் ப்ரோன் ஏரியா இருக்குன்னு வைங்களேன், இப்போ வந்து ஹிமாலயன் ரீஜன் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த லேண்ட் ஸ்லைட்ஸ், ஃப்ளட்ஸ், ஆவலான்சஸ் இதெல்லாம் வரும். அப்போது இதில் இருக்கக்கூடிய அந்த மக்களை, அந்த ஏரியாவை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம ரிமோட் சென்சிங் யூஸ் பண்ணலாம். அந்த ரிமோட் சென்சிங் டிவைசஸ் சேட்டலைட்லேருந்து என்ன பண்ணோன்னா அந்த வேவ்ஸ் எமிட் பண்ணி அந்த நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஸ்டடி பண்ணோம். ஸோ அந்த நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸை ஸ்டடி பண்ணி அந்த இடத்துல ஒரு டிசாஸ்டர், ஒரு சைக்ளோனோ இல்லை ஒரு ஃப்ளட்டோ இல்லை ஒரு லேண்ட் ஸ்லைடோ எப்படி நடக்கும், அதை வந்து நம்ம முன்கூட்டியே ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அந்த லேண்டை எப்படி ஜோனிங் பண்ண வேண்டும், அந்த மக்களை எப்படி நம்ம ரீசெட்டில் பண்ணணும், இந்த ஸ்டடீஸ் எல்லாமே நாம் ரிமோட் சென்சிங் மூலமாக நாம் செய்யலாம்.